மடியா செஞ்சிருக்கேன், திரட்டு பா, நாலு நாள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. பக்கத்தில் குடிசை குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பூரா கொடுத்து விட்டு காலி பாத்திரத்தை கொண்டு வா. பூரண திருப்தியுடன் ஆனந்தப்பட்ட பெரியவா. அந்த கிராமத்தில் பெரியவள் தங்கியிருந்த இடத்துக்கு அருகில் குடிசை வீடுகள். சாயங்கால வேளைகளில் குடிசை குழந்தைகள் கும்மாளமிட்டுக் கொண்டு விளையாடுவதையும் சண்டையிடுவதையும் ஊச்சல் கூப்பாடுகளையும் பெரியவா மகிழ்ச்சியுடன் ரசிப்பார்கள். அப்போதெல்லாம் அந்த குழந்தைகளுடன் சேர்ந்து நாமும் விளையாட மாட்டோமா என்கிற ஒரு பாவமும் வேட்கையும் பெரியவா கண்களில் ஜொலிக்கும். அப்படி குழந்தைகள் விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் ஒரு பாத்திரம் நிறைய திரட்டு பால் கொண்டு வந்து பெரியவாளுக்கு முன்பு வைத்து நமஸ்காரம் செய்தாள் ஒரு அம்மணி. என்னது, பால குறுக்கி கொண்டு வந்திருக்கிறியா? ஆமா பெரியவா. சித்தி பார்க்குமோ? இருக்கும் பெரியவா. வாசனை? அம்மையார் பதில் சொல்வதற்குள் அதான் மூக்க தொலைக்கிறதே என்று பாராட்டினார்கள். மடியா செஞ்சிருக்கிறேன், எட்டு போகாது, நாலு நாள் வச்சுக்கலாம். தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பெரியவா இதை எடுத்துக்கணும். பெரியவாள் அந்த அம்மாளின் சொற்களை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. ஆனால் ஒரு ஆர்வத்துடன், நீ என்ன பண்ற, இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அங்க விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு காலி பாத்திரத்தை கொண்டு வர, காலி பாத்திரத்தை கொண்டு வர, என்ன எனக்கு அடுத்த தடவை பண்ணிட்டு வா என்று பெரியவா சொன்னார்கள். சசுர சாகர சாயி மோகினி தேவியாக அமிர்த விநியோகம் செய்வதைப் போல அத்தனை திரட்டுப்பாலையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாள் அந்த அம்மாள். பரிபூர்ண திருப்தியுடன் குழந்தைகள் திரட்டுப்பால் சாப்பிடுவதை கனிவோடு பார்த்து ஆனந்தப்பட்டார்கள் பெரியவா.